ஆர்யாவிற்கு அரண்மனை பாகம் மூன்று எனிமி போன்ற படங்களை தொடர்ந்து சமீபத்தில் கேப்டன் திரைப்படமும் ரசிகர்களிடம் படு முக்கியமான விமர்சனங்களை பெற்று பிளாப் ஆனது. இதனால் நிச்சயம் ஏதாவது ஒரு வெற்றி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இயக்குனர் முத்தையா படத்தில் கமிட் ஆகி நடித்துக் கொண்டிருக்கிறார் ஆர்யா. ஆனால் இப்போது அந்த படத்தினால் பெரும் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டாராம் இவர். பெரும்பாலும் கிராமத்து பாணியில் படங்களை உருவாக்கும் முத்தையா சமீபத்தில் விருமன் படத்தில் மூலம் மாபெரும் வெற்றி கண்டார். அதன் பிறகு இப்போது ஆர்யா நடிப்பில் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் என்ற படத்தை இயக்குகிறார். இந்த படத்தின் டைட்டில் போஸ்டர் வழியாகி தற்போது சோசியல் மீடியாவில் பெரும் கிளப்பிக் கொண்டிருக்கிறது. சாதி ரீதியாக படங்களை எடுத்துக் கொண்டிருக்கும் முத்தையா தற்போது ஆர்யாவை வைத்து காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் என்ற படத்தில் வித்தியாசமான கதை களத்தை தேர்வு செய்திருப்பதாக தெரிகிறது. இந்த படத்தின் டைட்டில் ராமநாதபுரம் எம்எல்ஏவின் பெயர், ஆகையால் அவரை பற்றிய கதை தான் இந்த படத்தின் கதையா என்று சோசியல் மீடியாவில் பரபரப்பு கிளம்பியுள்ளது. ஏற்கனவே சாதி ரீதியாக படங்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் முத்தையா இந்த படத்தில் இரு சமூகத்தினரின் பெயர்களை ஒன்றாக சேர்த்து படத்தின் டைட்டிலை வைத்து பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளார். இது மிகப்பெரிய பூதாகாரமாக வெடித்துள்ளது. ஏற்கனவே கமல்ஹாசன் தயாரிப்பதாக இருந்த இந்த படத்தில் சம்பள பிரச்சனையை காரணமாக காட்டி கமலை கழட்டிவிட்டு ஆர்யா முத்தையாவை நம்பி தற்போது சிக்கலில் சிக்கிக் கொண்டார் என்று முணுமுணுக்கிறது கோடம்பாக்கம்.